தமிழ் திரையுலகில் தங்களது உடல் மொழியாலும் குரலாலும் வசன உச்சரிப்பாலும் தனித்தன்மை பெற்ற நடிகர்களாக அறியப்படும் பி எஸ் வீரப்பா, எம் என் நம்பியார், எஸ் ஏ அசோகன் ஆகியோரின் வரிசையில் நடிகர் ஆர் எஸ் மனோகருக்கு ஒரு தனி இடம் உண்டு. 1925 ஜூன் 29 சேலம் மாவட்டத்தில் உள்ள ராசிபுரம் என்ற ஊரில் சுப்பிரமணியன் ஐயர் ராஜலட்சுமி அம்பாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். வில்லனாக அறிமுகமாகி பின் கதாநாயக நடிகர்களாக அறியப்பட்ட பல நடிகர்களுக்கு மத்தியில் இவர் கதாநாயகனாக அறிமுகமாகி பின் வில்லனாக அவதாரம் எடுத்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடிகராக அறியப்பட்டவர் ஆர் எஸ் மனோகர். ஆரம்ப காலங்களில் அமைச்சர் நாடகங்களை நடத்தி வந்த வி சி கோபாலரத்னம் நாடகக் குழுவில் இணைந்து நடித்த ஆர் எஸ் மனோகர் தொடர்ந்து தனது பட்டப்படிப்பையும் படித்து முடித்தார். இந்திய அஞ்சல் துறையில் பணிபுரிந்து தொடர்ந்து நாடகங்களில் நடிப்பதையும் ஆர்வத்துடன் செய்து வந்தார். 1951 அருணா பிலிம்ஸ் தயாரித்து ஆர் எம் கிருஷ்ணசாமி இயக்கிய ராஜாம்பாள் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். தனது பள்ளி நாட்களில் மனோகரா நாடகத்தில் சிறப்பாக நடித்திருந்ததன் காரணமாக லட்சுமி நரசிம்மன் என்ற தனது இயற்பெயரை சினிமாவிற்காக மனோகர் என மாற்றி அமைத்துக் கொண்டார். தொடர்ந்து தாய் உள்ளம், குமாஸ்தா, லட்சுமி, பொன்வயல், விடுதலை, வைரமாலை என பல படங்களில் கதாநாயகனாக நடித்தார். இவர் நாயகனாக நடித்த தாய் உள்ளம் படத்தில் பின்னாளில் காதல் மன்னன் என்று பெயரெடுத்த ஜெமினி கணேசன் வில்லனாக நடித்திருந்தார். 1959 தயாரிப்பாளரும் இயக்குநருமான டி ஆர் சுந்தரம் தனது மாடர்ன் தியேட்டர்ஸ் மூலம் எடுக்கப்பட்ட வண்ணக்கிளி என்ற திரைப்படத்தில் ஆர் எஸ் மனோகர் எதிர்மறை கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருந்தது அன்றைய ரசிகர்களால் வெகுவாக ஈர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பினையும் பெற்றார் மனோகர். கைதி கண்ணாயிரம், வல்லவனுக்கு வல்லவன், இருவல்லவர்கள், எதிரிகள் ஜாக்கிரதை போன்ற படங்களில் நாயகனாகவும் இரு நாயகர்களில் ஒருவராகவும் நடித்து திரையுலகில் புகழ் பெற்றார். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் மட்டும் ஏறக்குறைய 18 படங்களில் நடித்த நடிகர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. கொஞ்சம் சலங்கை, அம்மா எங்கே, பணக்கார குடும்பம், பணம் படைத்தவன், ஆயிரத்தில் ஒருவன், நீதி, ராஜா என 60 மற்றும் 70களில் வேகமெடுத்த இவரது வில்லன் அவதாரம், பில்லா, தி, சங்கர்லால் என அடுத்த தலைமுறை நாயகர்களான ரஜினி, கமலுடனும் தொடர்ந்தது. 1980கள் வரை சினிமாவில் பிஸியான நடிகராக வலம் வந்தாலும் 1954 இவரால் ஆரம்பிக்கப்பட்ட நேஷனல் தியேட்டர் என்ற நாடகக் குழுவின் மூலம் ஏராளமான சமூக, புராண, இதிகாச நாடகங்களை நடத்தி நாடக உலகிற்கு புகழ் சேர்ப்பதை தனது வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்தார். திரைப்படங்களில் வில்லனாக தோன்றினாலும் இவருடைய நாடகங்களில் இவரே நாயகன். இலங்கேஸ்வரன், சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்திரஜித், சுக்கராச்சாரியார், நரகாசுரன் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியவை இவர் நடித்த நாடகங்களில் குறிப்பிடத்தக்கது. 2006 ஜனவரி 10 மறைந்த இவர் நாடக உலகிலும் சினிமா உலகிலும் விருதுகள் ஏராளமாக பெற்றிருந்தாலும் 1970 எம்ஜிஆரால் வழங்கப்பட்ட நாடக காவலர் என்ற பட்டம் இன்றும் அவரையும் அவரது புகழையும் நினைவு கூறுகிறது. கலை உலகில் நிலைத்த பெருமையோடு வாழ்ந்து மறைந்த இந்த திரைச்சிற்பியின் புகழ் கலை உள்ள மட்டும் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை அவரது 17வது நினைவு நாளான இன்று நாம் நினைவு கூறுவதில் பெருமை கொள்வோம்.